மட்டும் நான் பிரதீப் பேசுறேன். நீங்க இந்த வீடியோ கொடுக்கற ஒவ்வொரு லைக்கும் தாங்க எங்களுக்கான ஆதரவு, எங்களுக்கான சப்போர்ட். சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஆந்திரா கடப்பா பகுதியில் ஜியான் இங்கிலீஷ் மீடியம் ஹை ஸ்கூல்னு ஒரு பள்ளிக்கூடம் இருக்கு. இந்த பள்ளிக்கூடத்தோட ஓனர் யாருன்னா கிருபாகர். கிருபாகரும் இந்த ஸ்கூலோட ஹெட் மாஸ்டரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஒர்க் பிளேஸ்லயே நல்ல ராப்பை உங்களுக்குள்ள ஒத்து போகும். எல்லா விஷயத்தையும் அவங்க ஷேர் பண்ணிப்பாங்க. இந்த சூழல்ல 2013 ஆண்டோட ஆரம்ப கட்டங்கள்ல ஒரு நாள் அந்த ஹெட் மாஸ்டர் வீட்டுக்கு கிருபாகர் போறாரு. அந்த ஹெட் மாஸ்டரோட பேரு ரமண ரெட்டி. ரமண ரெட்டி எப்படிப்பட்ட ஆள்னா, அவரோட துறையில ரொம்ப ஆம்பிஷியஸ் ஆன ஆளு. அவரோட ஆசையே என்னன்னா, எண்ணமே என்னன்னா, என்னைக்காவது ஒரு நாள் எப்படியாவது முட்டி மோதியாவது ஒரு சொந்த ஸ்கூல் ஆரம்பிச்சிடணும்ன்றதுதான். இந்த சூழல்ல தான் ஒரு நாள் சாயந்தரம் ரமண ரெட்டியோட வீட்டுல கிருபாகரும் ரமண ரெட்டியும் மீட் பண்றாங்க. ரொம்ப கேஷுவலா தான் இந்த மீட்டிங்ல பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்குது. திடீர்னு கிருபாகர் என்ன பண்றாரு, ரமண ரெட்டி முன்னாடி அழ ஆரம்பிக்கிறாரு. அழுதுகிட்டே ரமண ரெட்டி கிட்ட கிருபாகர் என்ன சொல்றாருன்னா, நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன் ரமண ரெட்டி, உனக்கே தெரியும் எனக்கு 3 பசங்க இருக்காங்க, 3 குழந்தைங்க இருக்காங்க. இப்படி 3 சின்ன சின்ன குழந்தைங்களை வச்சுட்டு அவங்க அம்மாவை கொன்னுட்டேன். என்னோட குழந்தைங்க கடந்த 1.5 மாசமா அம்மா எங்கன்னு தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கு. என்னால சமாளிக்க முடியல என்னோட குழந்தைங்களை. நான் வேணா என்னோட ஸ்கூலையே உன் பேர்ல எழுதி வச்சிடறேன், என்னோட குழந்தைங்களை பாத்துக்கிறியா அப்படின்னு கிருபாகர் ரமண ரெட்டி கிட்ட கேட்டாரு. ஆக்சுவலா இந்த கேள்விக்கு ரமண ரெட்டிக்கு எப்படி ரியாக்ட் பண்றதுன்னே தெரியல. ஏன்னா தான் வேலை செய்யற ஸ்கூலோட ஓனரு அவரோட மனைவியை கொன்னுட்டாரேன்னு நினைச்சு வருத்தப்படுறதா, இல்ல பயப்படுறதா, இல்ல இவ்வளவு பெரிய ஸ்கூல் நம்ம பேருக்கு வரப்போதேன்னு நினைச்சு சந்தோஷப்படுறதா, இப்படி என்ன செய்யறதுன்னு தெரியாம அமைதியா கிருபாகர் முன்னாடி சலனமே இல்லாம இருந்தாரு ரமண ரெட்டி. அனிதா ராஜ், இவங்க தென்காசி மாவட்டம் சுரண்டைன்னு ஒரு சின்ன ஊரை சேர்ந்தவங்க. இவங்க ஒரு சாப்ட்வேர் இன்ஜினியர். சில வருடங்களுக்கு முன்னாடி எதிர்பாராத விதமா இவங்களுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுது. ஆக்சிடென்ட்னா சாதாரண ஆக்சிடென்ட் இல்லங்க. கிட்டத்தட்ட 7 மாசத்துக்கு மேல ஹாஸ்பிட்டல்லே அட்மிட் ஆயிருக்காங்க. பல மாதங்களா ஐசியூ யூனிட்லயே இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 1 வருஷம் வெளியே எங்கேயுமே போக முடியாம வீட்லயே முடங்கி இருந்திருக்காங்க. வீட்டுல இருக்கிறதே இவங்களுக்கு ஒரு பெரிய டிப்ரெஷனா மாறுது. இந்த டிப்ரெஷன்ல இருந்து வெளிவரத்துக்காகவே அனிதா என்ன பண்றாங்கன்னா, வீட்டுல இருந்தே சின்ன சின்ன பொருட்களை செஞ்சு வெளியே விற்க ஆரம்பிக்கிறாங்க. அதற்கு அவங்களுக்கு நல்ல வரவேற்பு கிடைக்க ஆரம்பிக்குது. இப்படி வீட்டுல இருந்து சின்ன சின்ன பொருட்கள் விற்கிறது மூலமாவே ஒரு ஹோம் ப்ரொஃபஷனலா தொழில் முனைவோரா அனிதா ராஜ் மாற ஆரம்பிக்கிறாங்க. அதுவே அவங்கள அந்த டிப்ரெஷன்ல இருந்து வெளியே கொண்டு வருது. சாக்லேட், கேண்டில்ஸ், எம்ப்ராய்டரி ட்ரெஸ் அப்படின்னு கடைகள்ல கிடைக்கிற ப்ராடக்ட்ஸே கஸ்டம் மேட் ப்ராடக்ட்ஸா இவங்களோட யூனிக் கிரியேட்டிவிட்டியை கொண்டு புது புது ப்ராடக்ட்ஸ் தயாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது ஆன்லைன்லயும் விற்க ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட அனிதா ராஜ் அடுத்த சில வருடங்கள்ல 1000க்கும் மேற்பட்ட ப்ராடக்ட்ஸ் செய்றாங்க, விக்கிறாங்க. இவங்களோட வளர்ச்சியை பார்த்து வியந்த சமூகம் இவங்களுக்கு எக்கச்சக்க விருதுகளை அள்ளி கொடுக்குது. ஈவன் இவங்கள பேட்டிக்கான டிவில இருந்து வந்திருக்காங்க, டிவி ஷோஸ்லயே விருது அளிச்சிருக்காங்க, பத்திரிகைகளும் இவங்கள பாராட்டி எழுதி இருக்காங்க. கலர்ஸ் தமிழ் இவங்களுக்கு 2019 சுயசக்தி விருது கொடுக்குது. இவங்களோட வளர்ச்சியை பார்த்து தினத்தந்தி பேட்டி எடுத்திருக்காங்க, News 7 தமிழ் பேட்டி எடுத்திருக்கு, பொதிகை சேனல் பேட்டி எடுத்திருக்காங்க. ஏன் வார இதழ்களான தோழி பொதிகையில எல்லாம் இவங்களை பத்தின ஆர்டிகல்ஸ் வந்திருக்கு. ஃபேமஸ் பத்திரிகையான தினகரன் கூட இவங்கள பத்தின ஆர்டிகல் எழுதி இருக்கு. இது மட்டும் இல்லாம சிசா 2019 அதாவது 2019 ஆண்டுக்கான சவுத் இந்தியா ஸ்டார்ட் அப் அவார்டு இவங்களுக்கு வழங்கியிருக்காங்க. பல திரை பிரபலங்கள் இவங்கள பாராட்டுறாங்க. ஏன் டாக்டர் அப்துல் கலாம் கல்வி மற்றும் அறக்கட்டளை கீழே இருந்து 2020 ஆண்டுக்கான மாண்புமிகு மகளிர் அவார்டு கிடைக்குது. 2019 ஃபர்ஸ்ட் பிரினர் அவார்டு கிடைக்குது. சவுத் இந்தியன் உமன் அச்சீவர் சிவா அவார்டு கிடைக்குது. இது தவிர 2022 ஆண்டுக்கான நவரச கலைஞர் விருது, கலைத்தன்றல், ஏன் இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் கூட இவங்களுக்கு சர்டிபிகேட் தருதுங்க. யோசிச்சு பாருங்களேன், வாழ்க்கை நல்லா போயிட்டு இருக்க நேரத்துல ஒரு ஆக்சிடென்ட் ஆகி ஐசியூல இருந்து டிப்ரெஷனுக்கு போகி இவ்வளவு பெரிய அளவுக்கு ஜெயிச்சிருக்காங்கன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம். இவங்க அதாவது அனிதா ராஜ் தன்னை எப்படி அழைச்சுக்கிறாங்கன்னா, அவங்க ஒரு ஹோம் ப்ரொஃபஷனல்னு சொல்றாங்க. அதாவது வீட்டுல இருந்தே எளிமையா ரொம்ப கம்மி இன்வெஸ்ட்மெண்ட்ல தான் ஒரு சக்சஸ்ஃபுல் ஆண்டர்பிரனரா தொழில் முனைவோரா உருவாகி இருக்கிறதா சொல்றாங்க. இவங்களை பத்தி ரிசர்ச் பண்ணும் போது எங்களுக்கு தெரிஞ்சது என்னன்னா, இவ்வளவு டிப்ரெஷன்ல இருந்த இவங்களால இவ்வளவு பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணும் போது ஒரு சாதனையாளரா மாற அவங்களோட டெக்னிக்ஸ், அவங்களோட பிசினஸ் சீக்ரெட்ஸ் சொல்லி கொடுத்தா எப்படி இருக்கும் தோண ஆரம்பிச்சது
நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. அறிவுடைமை கூட அனிதா ராஜும் இணைஞ்சிருக்காங்க. அவங்க உங்களுக்காக பிரத்யேகமா ஒரு கோர்ஸ் செஞ்சிருக்காங்க. அப்படி என்ன கோர்ஸ்ப்பா அனிதா அறிவுடைமையில எடுத்திருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, கேண்டில் மேக்கிங். கேண்டில் மேக்கிங்ல என்னப்பா பிசினஸ் இருக்கு? கேண்டிலே 2 ரூபாய் 5 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அதுல பெருசா என்னப்பா ஜெயிச்சிட முடியும்னு கேட்டீங்கன்னா, வெளியே சாதாரண கடையில விற்கிற சிம்பிளான கேண்டில் 2 ரூபாய் 5 ரூபாய் மேக்சிமம் 10 ரூபாய் அவ்வளவுதான். ஆனா அதே கேண்டில நீங்க கஸ்டம் மேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா காஸ்ட் எல்லாம் பெருசா ஆக போறது இல்லைங்க. அதே 2 ரூபாய் 5 ரூபாய் 10 ரூபாய் கேண்டிலோட காஸ்ட் தான் ஆகும். அந்த கேண்டில நீங்க கஸ்டம் மேட் பண்ணீங்கன்னா அதே கேண்டில உங்களால 50 ரூபாயில இருந்து 300 ரூபாய் 400 ரூபாய் வரைக்கும் விற்க முடியும். அப்படி என்னப்பா கேண்டில்ஸ்ல கஸ்டம் மேட் பண்ண முடியும்னு கேட்டீங்கன்னா, இந்த கோர்ஸ்ல உங்களுக்கு அனிதா ராஜ் சாதாரண கேண்டில் பண்றதுல இருந்து பில்லர் கேண்டில்ஸ் எப்படி பண்றது, கேக் கேண்டில்ஸ், கலர் கேண்டில்ஸ், டிசைனர் கேண்டில்ஸ், ஃப்ளவர் கேண்டில்ஸ், ஏன் டிரான்ஸ்பரண்டான ஜெல் கேண்டில்ஸ், குலாப் ஜாமுன் கேண்டில் வரைக்கும் எப்படி விதவிதமா டிசைன் டிசைனா கேண்டில்ல கஸ்டம் வர்க் பண்ண முடியும்னு சொல்லி தராங்க. இன்ஃபேக்ட் இந்த கோர்ஸ்ல அவங்க வெறும் கேண்டில் மேக்கிங்க பத்தி மட்டும் சொல்லி தரலங்க, கேண்டிலுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் என்ன, அதை எங்க சீப்பா வாங்கலாம், ஆன்லைன்லயே எங்க சீப்பா வாங்கலாம், இந்த கேண்டில் மேக்கிங் பிசினஸ்க்கு எப்படி பிசினஸ் பிளான் போடலாம், என்ன பிரைசிங் வைக்கலாம், எவ்வளவு ப்ராஃபிட் மார்ஜின் பார்க்கலாம், எவ்வளவு விலை வச்சு கூட விற்கலாம் அப்படின்ற கம்ப்ளீட் பிசினஸ் பிளானையும் சொல்லி தராங்க. இது மட்டும் இல்லாம உங்க கேண்டில்ஸ் எப்படி மார்க்கெட் பண்ணலாம், ஆன்லைன்ல எப்படி மார்க்கெட் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தையும் இந்த கோர்ஸ்லயே சொல்லி தந்திருக்காங்க. அண்ட் இந்த கோர்ஸ் கத்துக்க எந்த ப்ரீ ரிக்வெஸ்டும் கிடையாதுங்க. ரொம்ப எளிமையா மொபைல்லயே நீங்க கத்துக்கலாம். இமீடியட்டா வீட்லயே நீங்க இந்த பிசினஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் சரி, எந்த நாட்டுல இருந்தாலும் சரி, பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி ஒண்ணுதான். இந்த கோர்ஸ்ல இருக்க கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணி ஈஸியா நீங்க வீட்லயே கஸ்டம் மேட் கேண்டில்ஸ் தயாரிக்க போறீங்க. அது தேவைப்படுறவங்களுக்கு ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணி விற்க போறீங்க. சரி, இதெல்லாம் ஓகேப்பா, இந்த கோர்ஸோட பிரைஸ் எவ்வளவு கேட்டீங்கன்னா, இந்த கோர்ஸோட பிரைஸ் 7,499 ரூபீஸ். ஆனா கவலைப்படாதீங்க, நம்மோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஸ்பெஷல் ஆஃபர் இருக்கு. கேண்டில் 82 அப்படின்ற கூப்பன் கோட பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு இந்த கோர்ஸோட விலையில 82% ஆஃப் கிடைக்கும். வெறும் 1,299 ரூபாய்க்கே உங்களால இந்த கோர்ஸ் ஆக்சஸ் பண்ண முடியும். ஆனா இந்த கூப்பன் கோட் அடுத்த 3 நாள் தாங்க ஒர்க் ஆகும். அதற்கு பிறகு இந்த கூப்பன் கோட் எக்ஸ்பயர் ஆயிடும். ஒன்ஸ் இந்த கூப்பன் கோட் எக்ஸ்பயர் ஆயிடுச்சுன்னா கோர்ஸ் அதனுடைய நார்மல் ரேட்டுக்கே வந்துடும். சோ பெட்டர் ஆஃபர் இருக்கும் போது இந்த கோர்ஸ் வாங்கிக்கோங்க. ஏன்னா இந்த கோர்ஸுக்கு உங்களுக்கு லைஃப் டைம் ஆக்சஸ் இருக்கு. உங்களுக்கு ஃபியூச்சர்ல தொழில் முனைவோர் ஆகணும்ன்ற ஆசை இருந்தா கூட ஆஃபர் இருக்கும் போதே இந்த கோர்ஸ் வாங்கினீங்கன்னா உங்களால 6,200 ரூபாய் மிச்சம் பண்ண முடியும். அண்ட் ஆப்வியஸா இது ஒரு ஆன்லைன் கோர்ஸ்ன்றதுனால நீங்க பேமெண்ட் பண்ண உடனே இந்த கோர்ஸ் அன்லாக் ஆயிடும். அறிவுடைமை வெப்சைட்லயே லாகின் பண்ணி நீங்க இந்த கோர்ஸ் படிச்சுக்கலாம். அண்ட் லைஃப் டைம் ஆக்சஸ் இருக்கிறதுனால அனிதா ராஜ் சொல்லி கொடுத்ததெல்லாம் மறந்து போச்சுன்னா கூட நீங்க மறுபடியும் அறிவுடைமையில லாகின் பண்ணி மறுபடியும் அதே செஷன்ஸ் அட்டன் பண்ணலாம். மறுபடியும் நீங்க மறந்ததெல்லாம் ரிவைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த கோர்ஸோட உங்களுக்கு 4,500 ரூபீஸ் ஒர்த் கிஃப்ட் கார்டும் இருக்கு. அந்த கார்டை பயன்படுத்தி நீங்க வேற கோர்சஸ் கூட கம்மியான விலையில வாங்கிக்கலாம். இதுக்கு மேல வேற என்னங்க வேணும்? கேண்டில் 82 தான் கூப்பன் கோட். மறந்துடாதீங்க, ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா இந்த ஆஃபர் அடுத்த 3 நாள் மட்டும்தான். மறக்காம கேண்டில் 82 யூஸ் பண்ணுங்க, 6,200 ரூபாய் மிச்சப்படுத்துங்க. உங்களோட கனவுகளை உங்களோட லட்சியத்தை நீங்க அடையணும்ன்றது தான் அறிவுடைமை டீமோட ஆசையும் கூட. அதற்கு ஒரு சின்ன படிக்கட்ட அறிவுடைமை இருந்தா கூட போதும், அதை விட பெரிய சந்தோஷம் எங்க டீமுக்கு வேற எதுவும் கிடையாது. ராஜரத்னம் ஐசக், இவரு கடப்பாலே கொஞ்சம் பெரிய ஆளு. இவர் எந்த மாதிரியான ஆளுனா கொஞ்சம் ரிலீஜியஸான ஆளு, அதே சமயத்துல டிசிப்ளினுக்கு இம்பார்ட்டன்ஸ் தர ஆளு. இவருக்கு மொத்தம் 4 குழந்தைங்க, 3 பசங்க 1 பொண்ணு. இவர் நிறைய என்ஜிஓஸ்ல வேலை செஞ்சிருக்காரு, சமூக பணி செஞ்சிருக்காரு, கவர்மெண்ட் செக்டர்லயும் சரி பிரைவேட் செக்டர்லயும் சரி கடப்பாலே எக்கச்சக்க சமூக பணி செஞ்சிருக்காரு. அதனாலயே இவருக்கு 2005 நேஷனல் கம்யூனல் ஹார்மோனி அவார்ட் கூட கொடுத்திருக்காங்க. இவர் என்ன செய்யறாரு, இவர் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை வச்சு கடப்பால ஜியான் இங்கிலீஷ் ஒரு ஸ்கூல்ல தூங்குறாரு. நான் ஏற்கனவே சொன்னால அந்த ஏரியால அவர் நிறைய சமூக பணி செஞ்சதுனால அந்த ஏரியா ஃபுல்லா அவர் நல்லா தெரியும். அதனால ஸ்கூல் ஓபன் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்தே ஸ்கூல் நல்லா ஹிட் ஆக ஆரம்பிச்சது. இவங்களோட பொருளாதாரமும் பெரிய அளவுக்கு உயர்ந்தது. இப்ப ராஜரத்னம் எப்படி இருக்காருன்னா கடப்பாலேயே ஒரு முக்கியமான ஆளா இருக்காரு. அவருக்கு எல்லா பொலிட்டிக்கல் கான்டாக்ட்ஸும் தெரியும், முக்கியமான அதிகாரிகளை தெரியும், பிளஸ்
ரொம்ப ரிலீஜியஸ் அண்ட் டிசிப்ளின் ஆன ஆளுனு. அதே மாதிரிதான் அவரோட குழந்தைங்களையும் வளர்த்தாரு. அதுல அவரோட முதல் பையனை தான் இவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா கிருபாகரை பார்த்தா இவருக்கு எப்படி தெரியும்னா அவரோட செராக்ஸ் காப்பி மாதிரியே இருக்குமா. அந்த பையன் அவ்வளவு டிசிப்ளினா இருப்பானா. கிருபாகர் ஆக்சுவலா இன்ஜினியரிங் தான் படிச்சாரு, ஆனாலும் அவருக்கு ஸ்கூல பாத்துக்கணும்ன்றதுதான் ஆசை. சோ இன்ஜினியரிங் முடிச்ச உடனே கிருபாகர் என்ன பண்றாரு, ஸ்கூல்ல வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கிறாரு. அப்பாவோட பொறுப்புகள் எல்லாத்தையும் அவரோட தலை மேல தூக்கி வச்சுக்கிறாரு. இந்த
ஸ்கூலை இன்னும் எப்படி டெவலப் பண்றதுன்ற விஷயத்துல கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. பையனே அந்த ஸ்கூலோட எல்லா பொறுப்புகளையும் எடுத்துக்க ஆரம்பிச்சதுனால, அதுவும் டிசிப்ளின்டா அந்த ஸ்கூலை பாத்துக்க ஆரம்பிச்சதுனால, அழகா ராஜரத்னம் அவரோட பொறுப்புகளை விட்டு கொடுத்து வீட்டுல ரெஸ்ட் எடுக்கவும் ஆரம்பிச்சாரு. கிருபாகர் இந்த ஸ்கூலை எக்ஸ்பேண்ட் பண்ற ப்ராசஸ்ல, டெவலப் பண்ற ப்ராசஸ்ல நிறைய மீட்டிங்ஸ், ஒர்க் ஷாப், செமினார்ஸ் அட்டன் பண்ண ஆரம்பிச்சாரு. அப்படி ஒரு எஜுகேஷன் ஒர்க் ஷாப்ல 2005 மோனிகான்ற ஒரு பொண்ணை பாக்குறாரு. அந்த பொண்ணை பார்த்த உடனே கிருபாகருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ரெண்டு பேரும் அந்த ஒர்க் ஷாப்லயே பேசுறாங்க. மோனிகா ஒரு காமர்ஸ் கிராஜுவேட், அதே கடப்பா சிட்டில தான் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களோட ஆம்பிஷன் என்னன்னா, 7 ஒரு ஸ்கூல் திறக்கணும்ன்றதுதான். அதே கிருபாகரோட ஆம்பிஷன் என்னன்னா, அவரோட ஸ்கூல்ல இன்னும் பெருசாக்கணும்ன்றதுதான். இப்படி ரெண்டு பேருமே ஆம்பிஷியஸான பர்சன்ஸ். அவங்களோட ஆம்பிஷன்ஸையும் பேஷன்ஸையும் தாட்ஸையும் இந்த ஒர்க் ஷாப்ல ஷேர் பண்ணிக்கும் போதே ஒருத்தரோட இன்ட்ரெஸ்ட் இன்னொருத்தரை ஈர்த்தது. இந்த ஒர்க் ஷாப் முடியும் போது கிருபாகர் மோனிகாவோட நம்பரை வாங்கிக்கிட்டாரு. உங்களோட ஐடியாஸ் எல்லாமே யூனிக்கா இருக்கு, ஃப்ரெஷ்ஷா இருக்கு, சூப்பரா இருக்கு, சோ உங்களோட நம்பர் தர முடியுமா அப்படின்னு சொல்லி மோனிகாவோட நம்பரை கேட்டு வாங்கியிருக்காரு. இப்படி நம்பரை வாங்கினவரு அடிக்கடி மோனிகாவோட பேச ஆரம்பிச்சிருக்காரு. இப்படி தொடர்ந்து சில நாட்கள் டெலிபோன்ல பேசினவங்க கொஞ்ச நாட்கள் கழிச்சு காஃபி ஷாப்ல மீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நாள் மீட் பண்ணவங்க ரெகுலரா மீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒன்னா சேர்ந்து அவுட்டிங்ஸ் போறாங்க. ஒரு கட்டத்துல ரெண்டு பேரும் காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க. கிருபாகரும் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு மோனிகா கிட்ட கேட்டுட்டான். மோனிகா உடனே என்ன சொல்றாங்கன்னா, இந்த விஷயத்தை நம்ம டிசைட் பண்றதை விட நம்மளோட பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லுவோம், அவங்க முடிவு எடுக்கட்டும்னு சொல்றாங்க. சோ கிருபாகர் இந்த விஷயத்த அவங்க அப்பா கிட்ட சொல்றாரு. அப்பா, அந்த ஃபேமிலி ரொம்ப நல்ல ஃபேமிலி, அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு, இதை தாண்டி அவங்களும் கிறிஸ்டியன்ஸ் தான் அப்படின்னு ரொம்ப பொறுமையா அவங்க அப்பா கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஆனா அவங்க அப்பா முதல்ல ரொம்ப அமைதியா இந்த ப்ரொபோசலை ரிஜெக்ட் பண்ணிடுறாரு. அவர் இந்த ப்ரொபோசலை ரிஜெக்ட் பண்ண உடனே கிருபாகருக்கு பயங்கரமான வருத்தம். கிருபாகர் வருத்தப்படுறதை பார்த்துட்டு அவரோட அப்பாவால தாங்க முடியல. அதனால கிருபாகர் கிட்ட வந்து, சரி விடுப்பா, நான் இன்னும் கல்யாணத்துக்கு ஓகே எல்லாம் சொல்ல, நான் முதல்ல அவங்க ஃபேமிலியை போய் மீட் பண்றேன், எப்படிப்பட்டவங்கன்னு பாக்குறேன், அவங்க நல்லவங்களா இருந்தா நீ அவளையே கல்யாணம் பண்ணிக்கப்பான்னு சொல்றாரு. இப்படி ராஜரத்னம் சொன்ன உடனே கிருபாகருக்கு பயங்கர சந்தோஷம். அவங்க அப்பாவா அன்னைக்கு சந்தோஷத்துல கட்டி பிடிச்சிட்டு தான் கிருபாகர் ஸ்கூலுக்கே போறாரு. கிருபாகர் ஸ்கூலுக்கு போன பிறகு ராஜரத்னம் என்ன பண்றாருன்னா, அவரோட வேலையாட்களை கூப்பிட்டு அந்த ஃபேமிலியை பத்தி விசாரிக்க சொல்றாரு. இந்த ஃபேமிலியை பத்தி விசாரிச்சதுல ராஜரத்னத்துக்கு என்ன தெரிய வருதுன்னா, மோனிகாவோட அப்பா ஒரு சின்ன டிராவல் பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. இது தெரிஞ்ச உடனே ராஜரத்னத்துக்கு சரியான ஷாக். ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் அவருக்குன்னு சமூகத்துல ஒரு பெரிய அந்தஸ்து இருக்கு. அவரோட ஸ்டேட்டஸ்க்கு மோனிகாவோட ஃபேமிலி செட் ஆகாது. அது மட்டுமல்ல, இது எல்லாம் கிருபாகருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு ராஜரத்னம் நினைச்சிட்டு இருந்தாரு. தன்னோட மகன் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில ஒரு பொண்ணை காதலிச்சான்னு தெரிஞ்ச உடனே அவருக்கு கிருபாகர் மேல கோபம் தான் அதிகமாச்சு. இந்த பொண்ணை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா நம்ம குடும்பமானம் தானே போகும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சாரு. இந்த எல்லா கோபத்தையும் ராஜரத்னம் என்ன பண்றாருன்னா, கிருபாகர் வீட்டுக்கு வந்த உடனே கிருபாகர் மேல காட்டுறாரு. அந்த பொண்ணு கண்டிப்பா இந்த வீட்டுக்கு மருமகளா வர முடியாதுன்னு சொல்றாரு. கிருபாகர் அவங்க அப்பா பேசினதுல முதல்ல அழுகிறாரு. அதற்கு பிறகு தன்னைத்தானே கொஞ்சம் கொஞ்சமா சரி செஞ்சுக்கிட்டு, யாரு என்ன சொன்னாலும் சரி நான் மோனிகாவை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவரோட ரூமுக்கு போயிடுறாரு. மோனிகாவோட வீட்டுல இந்த கல்யாணத்துக்கு பெரிய பிரச்சனை எல்லாம் இல்ல. அதனால கிருபாகரும் மோனிகாவும் என்ன டிசைட் பண்றாங்கன்னா, சட்டப்பூர்வமா கோர்ட் மேரேஜ் பண்ணிடலாம் டிசைட் பண்றாங்க. ஆனா இத மோனிகாவோட ஃபேமிலி கிட்ட சொன்னா மோனிகாவோட ஃபேமிலி ஏத்துக்காது. ஏன்னா மோனிகாவோட அப்பா அம்மா என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு இந்த கல்யாணத்துல சம்மதம் தான், ஆனா உங்க அப்பா அம்மாவும் சம்மதிச்சாதான் எங்களால எங்க பொண்ணை உங்க வீட்டுக்கு அனுப்ப முடியும். ஏன்னா உங்க அப்பா சம்மதம் இல்லாம ஒரு கல்யாணம் நீங்க பண்ணீங்கன்னா நாளைக்கு உங்க அப்பாக்கும் அம்மாக்கும் பயங்கரமான வருத்தம் இருக்கும். அந்த வருத்தம் எல்லாம் கோபமா மாறும். அந்த கோபத்தை உங்க மேல கட்டுவாங்களா? கண்டிப்பா மாட்டாங்க. அந்த கோபம் எல்லாத்தையும் என்னோட பொண்ணு மேலதான் கட்டுவாங்க. அதனால உங்க அப்பா சம்மதத்தோட வாங்க, அதற்கு பிறகு கல்யாண பேச்சு எடுக்கலான்னு ஸ்ட்ரிக்டா மோனிகாவோட வீட்டுல சொல்லிட்டாங்க. இதனால கிருபாகரும் மோனிகாவும் என்ன டிசைட் பண்றாங்கன்னா, ரெண்டு ஃபேமிலிக்கும் தெரியாம கோர்ட் மேரேஜ் பண்ணிடலாம் டிசைட் பண்றாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் உதவியோட கோர்ட் மேரேஜும் செஞ்சிடறாங்க. கோர்ட் மேரேஜ் செஞ்ச பிறகு முதல்ல இந்த கப்பல் மோனிகாவோட வீட்டுக்கு தான் போறாங்க. மோனிகாவோட பெற்றோர்களுக்கு முதல்ல இந்த கல்யாணம் அதிர்ச்சியா இருந்தாலும், மோனிகாவை திட்டவே செஞ்சாலும், கொஞ்ச நேரம் கழிச்சு மோனிகாவோட பெற்றோர்கள் சமாதானம் ஆயிட்டாங்க. அந்த ஜோடியை வாழ்த்தி கிருபாகரோட வீட்டுக்கும் அனுப்பிச்சு வச்சாங்க. இப்ப பிரச்சனையே கிருபாகரோட வீட்டுல தான். இப்படி ஜோடியா கிருபாகரும் மோனிகாவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னு ராஜரத்னம் கிட்ட சொன்ன உடனே ராஜரத்னம் மிரண்டு போயிட்டாரு. நீ கோர்ட்லனா கல்யாணம் பண்ணி எங்க வேணா கல்யாணம் பண்ண, என்ன பொறுத்த வரைக்கும் இந்த கல்யாணம் செல்லாது, நீங்க இனிமேல் இந்த வீட்லயே இருக்க கூடாதுன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாரு. இப்படி புள்ளைய வெளியே போக சொல்றாருன்னு தெரிஞ்ச உடனே ராஜரத்னத்தோட மனைவி அவரை எவ்வளவு சமாதானப்படுத்த பாக்குறாங்க. ஆனா அவரு சமாதானம் ஆகுற மாதிரியே தெரியல. அதனால அவரோட மனைவி வேற ஆங்கிள் பிளே பண்ண ஆரம்பிச்சாங்க. எங்க ஆல்ரெடி மானம் போச்சுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, இதுல கல்யாணம் ஆன உடனே பையனையும் மருமகளையும் வெளியே அனுப்பிச்சிட்டா அப்ப மட்டும் ஊர் என்ன பேசும், இதை விட மோசமா தான் பேசும். அதனால அவங்களை வீட்டை விட்டு வெளியே அனுப்ப வேணாங்க. இப்ப
இப்படி அவரோட மனைவி சொன்ன உடனே ராஜரத்னமும் கத்துறத விட்டுட்டு லைட்டா யோசிக்க ஆரம்பிச்சாரு. ஆனா என்னாலலாம் இவங்க ரெண்டு பேரையும் தினமும் பார்த்துட்டு இருக்க முடியாதுன்னு கோபமா சொன்னாரு. உடனே அதற்கு அவரோட மனைவி, சரி விடுங்க, உங்களுக்கு என்ன இந்த வீட்டுல தானே இருக்க கூடாது, ஸ்கூல் வளாகத்துக்குள்ளேயே ஒரு வீடு இருக்குல்ல, அந்த வீட்டுல இவங்க ரெண்டு பேரும் தங்கட்டும், உங்களுக்கும் பிரச்சனை இல்ல அவங்களுக்கும் பிரச்சனை இல்ல அப்படின்னு அவரோட மனைவி சொன்ன உடனே ராஜரத்னத்துக்கும் அது சரின்னு தான் பட்டுச்சு. இந்த சம்பவத்துக்கு பிறகு ராஜரத்னத்தோட மனைவி அவரோட பசங்க பொண்ணு எல்லாரும் அடிக்கடி கிருபாகரோட வீட்டுக்கு போய் அவரை பார்த்துட்டு வருவாங்க. ஆனா ராஜரத்னம் மட்டும் அந்த வீட்டுக்கு வரமாட்டாரு. அந்த அப்பாவும் கிருபாகரை அவரோட வீட்டுக்குள்ள வர வேணாம்னு சொன்னதுனால கிருபாகரும் அவரோட அப்பாவை பாக்குறது இல்ல. இந்த சூழல்ல தான் மோனிகா பிரெக்னன்ட் ஆகுறாங்க. மோனிகா பிரெக்னன்ட் ஆன பிறகுதான் ராஜரத்னத்தோட மனசு கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிக்குது. கிருபாகருக்கு முதல்ல ஒரு பெண் குழந்தை தான் பிறக்குது. இந்த குழந்தைக்கு ஏஞ்சல்னு பேர் வைக்கிறாங்க. இந்த குழந்தைய பார்க்க தான் முதல் முதல்ல ராஜரத்னமே அவங்களோட பையனையும் மருமகளையும் மறுபடியும் பார்க்க போறாரு. ஏஞ்சல் பிறந்ததுக்கு பிறகு ராஜரத்னத்தோட மனசு கொஞ்சம் கொஞ்சமா இழக ஆரம்பிச்சது. அவரோட பேத்திய பார்க்கறதுக்காகவே அடிக்கடி அவர் அந்த வீட்டுக்கு போக ஆரம்பிச்சாரு. இப்படி அந்த வீட்டுக்கு போகும் போதெல்லாம் மோனிகா கிட்டயும் நல்லா பேச ஆரம்பிச்சாரு. என்ன மன்னிச்சிருமா, நான் ஏதோ கோவத்துல தெரியாம எதனா வார்த்தைகள் விட்டுருப்பேன், நீயும் எனக்கு பொண்ணு மாதிரி தாமான்னு மோனிகா கிட்ட அன்பான வார்த்தைகள்ல பேச ஆரம்பிச்சாரு. ஏஞ்சல் தானே அந்த வீட்டுக்கு வந்த முதல் குழந்தை, அதனால அந்த வீட்டுல இருந்து எல்லாருக்குமே ஏஞ்சலை ரொம்ப பிடிச்சது. கிருபாகரோட தம்பி தங்கச்சி எல்லாருமே அந்த குழந்தைய நல்லா கொஞ்சுவாங்க. அடிக்கடி ராஜரத்னம் அந்த குழந்தைய அவரோட வீட்டுக்கு எடுத்துட்டு போயிருவாரு. அங்க அவரோட வீட்டுல எல்லாருமே அந்த குழந்தைய கொஞ்சுவாங்க. இப்படி ஏஞ்சல் வளர்ந்துட்டு இருக்கும் போதே ராஜரத்னத்தோட எல்லா குழந்தைங்களுக்கும் அவரோட பையன் பொண்ணு எல்லாருக்கும் கல்யாணம் ஆயிடுது. இதற்கு நடுவுல மோனிகா மறுபடியும் பிரெக்னன்ட் ஆகுறாங்க. ரெண்டாவதா ஒரு ஆண் குழந்தைய பெற்று எடுக்கிறாங்க. அந்த குழந்தையோட பேரு ராஜு ஐசக். அதற்கப்புறம் இந்த கப்பலுக்கு மூணாவதா ஒரு பெண் குழந்தை பிறக்குது. அந்த குழந்தையோட பேரு பவித்ரா. இந்த மூன்று குழந்தைங்களும் பிறக்கிறதுக்குள்ளேயே அந்த ஜியான் ஸ்கூலும் பிரம்மாண்டமா வளர ஆரம்பிச்சது. இந்த 4-5 வருஷத்துக்குள்ளேயே அந்த ஸ்கூல் 2 மடங்கா பெருசாச்சு. ஆப்வியஸா அந்த ஸ்கூல் பெருசாச்சுன்னா என்ன அர்த்தம், பொறுப்புகளும் அதிகமாகும். இதனாலேயே அடிக்கடி கிருபாகர் வெளியூர் போக வேண்டிய சூழல் ஏற்பட்டது. அண்ட் இன்னும் ஸ்கூல டெவலப் பண்றதுக்காக மோனிகா என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்க இந்த ஒர்க் ஷாப் மீட்டிங்ஸ் எல்லாத்தையும் அட்டன் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ ரெண்டு பேரண்ட்ஸும் ஒர்க் பண்றதுனால முக்காவாசி நேரம் இந்த மூன்று குழந்தைங்களும் அவங்களோட தாத்தா பாட்டி வீட்டுல தான் இருக்கும். ராஜரத்னத்தோட மனைவியும் ரொம்ப அன்பா அந்த குழந்தைங்களை பார்த்துட்டு வந்தாங்க. நான் தான் ஏற்கனவே சொன்னல, இவங்க ரெண்டு பேருக்கும் அதிக வேலை பல் இருந்ததுனால ஒருத்தரை ஒருத்தர் கவனிச்சுக்கவே நேரம் இல்ல, ஏன் அவங்களோட குழந்தைங்களை கூட கவனிக்க நேரம் இல்ல. இதனாலேயே ரெண்டு பேருக்கும் நடுவுல கொஞ்சம் கொஞ்சமா அன்பு குறைய ஆரம்பிச்சது. அதற்கு பதிலா சின்ன சின்ன பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சது. இந்த பிரச்சனைகள் எல்லாம் சண்டையில முடிய ஆரம்பிச்சது. இதற்கு நடுவுல கிருபாகர் வேற மோனிகாவை பார்த்து சந்தேகப்பட ஆரம்பிச்சான். நீ நல்லா செமினாருக்கும் ஒர்க் ஷாப்புக்கும் போய் எல்லா ஆண்களோடையும் சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்க, இதெல்லாம் பார்க்கவே எனக்கு அசிங்கமா இருக்குன்னு வார்த்தைகளை போட ஆரம்பிச்சான். இந்த வார்த்தைகளை கேட்டா மோனிகா சும்மா இருப்பாங்களா, அவங்களும் பயங்கரமா சண்டை போட ஆரம்பிச்சாங்க. இந்த சண்டைக்கு நடுவுல பெரியவங்க உள்ள வந்துமே இந்த சண்டை தீர்ற மாதிரி தெரியல. எவ்வளவோ பெரியவங்க இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல மீடியேஷன் வேலை பண்ணி பாக்குறாங்க, பட் எதுவுமே ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. கிருபாகர் வீட்டுக்கு வந்தாலே கண்டிப்பா சண்டை தான். அதனால கிருபாகர் என்ன பண்ண ஆரம்பிக்கிறாருன்னா அதிக நேரம் ஸ்கூல்லயே இருக்க ஆரம்பிக்கிறாரு. ஸ்கூல்ல வேலையே இல்லைனா கூட லேட் நைட் தான் வீட்டுக்கே வருவாரு. ஏன்னா அவருக்கு மோனிகாவோட முகத்தை பார்க்கவே பிடிக்கல, வீட்டுக்கு வரதே பிடிக்கல. லேட் நைட் வந்தோமா, படுத்து தூங்கினோமா, சீக்கிரமா காலையில ஸ்கூலுக்கு கிளம்பினோமா அப்படின்ற ரொட்டீனை கிருபாகர் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாரு. இதற்கு நடுவுல வெளியே கான்ஃபரன்ஸ்க்குலாம் போகும் போது கிருபாகர் வெளியே வேற ஒரு பொண்ணை சந்திக்கிறாரு. அந்த பொண்ணை கிருபாகருக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருது. அந்த பொண்ணும் கிருபாகரும் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ல ஈடுபட ஆரம்பிச்சிடறாங்க. இந்த ஃபேமிலிக்கு ராமானுஜயலு ரெட்டின்னு ஒரு டிரைவர் இருந்தான். இந்த ஃபேமிலிக்கு பயங்கர விசுவாசமான டிரைவர் அவன். அதற்கான முக்கியமான காரணம் என்னன்னா ராமானுஜனு சின்ன வயசுலயே ஒரு அநாத பையன், அவனுக்கு அப்பா அம்மா எல்லாம் இல்ல. அப்ப ராஜரத்னம் தான் என்ன பண்றாரு, அந்த பையனுக்கு சின்ன சின்ன வேலைகள் கொடுத்து ஃபினான்ஸ்ல ஹெல்ப் பண்றாரு, பிளஸ் ஸ்கூலிங்கும் படிக்க வைக்கிறாரு. இவர் தயவுல தான் ராமானுஜலு 12th வரைக்கும் படிக்கிறான். அதற்கு மேல அவனுக்கு படிக்க விருப்பம் இல்ல, அதனால அவனுக்கு வேலையும் பெருசா கிடைக்கல. சோ இவங்க கிட்டயே டிரைவரா சேர்ந்துறான். ராமானுஜலு எப்படிப்பட்ட ஆளுனா வெறும் டிரைவர் மட்டும் இல்ல, இவங்க என்ன வேலை சொன்னாலும் செய்வான். அவ்வளவு விசுவாசமான ஆளு, தைரியமா இவங்க கிட்ட என்ன விஷயம் வேணா சொல்லலாம், அவனை தாண்டி அந்த விஷயம் வெளியே போகவே போகாது. சோ இவ்வளவு ட்ரஸ்டடான பர்சனா இருக்கிறதுனால தான் கிருபாகர் என்ன பண்றான்னா இந்த டிரைவர் ராமானுஜலுவை பயன்படுத்தி தான் அவனோட எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேரியை சந்திக்கிறான். நிறைய நேரத்துல ராமானுஜலு என்ன பண்ணுவானா அந்த பொண்ணை யாருக்கும் தெரியாம இவங்களோட கெஸ்ட் ஹவுஸ்க்கு கூட்டிட்டு வந்துருவான். அங்க கிருபாகரும் அந்த பொண்ணும் உல்லாசமா இருப்பாங்க. இதற்கு நடுவுல மோனிகாவோட வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னா மோனிகா இப்படி ஒர்க் ஷாப்ஸ்க்குலாம் வெளியே போயிட்டு இருக்கும் போதே ஒரு கான்ஸ்டேபிளை சந்திக்கிறாங்க. அந்த கான்ஸ்டேபிள் ரொம்ப நல்லா பேசுறாரு. அவரோட வீடு எங்க இருக்குன்னா இந்த சியான் ஸ்கூல் இருக்குல்ல அதுக்கு பின்புறத்துல தான் இருக்கு. இப்படி ஒரு ஒர்க் ஷாப்ல சந்திச்ச ரெண்டு பேரும் மறுபடியும் காய்கறி வாங்கும் போதும் சந்திக்கிறாங்க. இந்த கான்ஸ்டேபிள் ஒரு டிவோர்சி. ஆரம்ப கட்டத்துல ரெண்டு பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா தான் பேசுறாங்க. பட் நாளாக நாளாக
இந்த ஃப்ரெண்ட்ஷிப் என்னவா மாறுதுன்னா காதலா மாற ஆரம்பிக்குது. அந்த கான்ஸ்டபிள் என்ன பண்றாருன்னா அவரோட மனைவி அவரோட எக்ஸ் ஒய்ஃப் எப்படி எல்லாம் அவரை கஷ்டப்படுத்தினாங்கன்றத மோனிகா கிட்ட பகிர்ந்துக்க ஆரம்பிக்கிறாரு. மோனிகாவும் என்ன பண்றாங்கன்னா அவங்களோட வீட்டுல நடக்கிற கஷ்டங்களை அந்த கான்ஸ்டபிள் கிட்ட ஷேர் பண்ணிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த கான்ஸ்டபிளும் அதற்கு ஆறுதல் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அது மோனிகாக்கு ரொம்ப பிடிச்சு போயிருது. இந்த சூழல்ல தான் மோனிகாக்கு கிருபாகருக்கு ஒரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் இருக்குன்ற விஷயம் தெரிய வருது. இது தெரிஞ்ச உடனே மோனிகாக்கு ஷாக்கிங்கா இல்ல சந்தோஷமா தான் இருந்துச்சு. ஏன்னா இவ்வளவு நாள் யாருக்கும் தெரியாம அந்த கான்ஸ்டபிளை சந்திக்க போகும்போதெல்லாம் மோனிகாக்கு ஒரு கில்ட்டி ஃபீலிங் இருக்கும். நம்ம ஏதோ தப்பு செய்யறோமோ, நம்மளோட கணவனுக்கு துரோகம் செய்யறோமோ, நம்ம சைடு தான் தப்பு இருக்கோ அப்படின்ற எண்ணங்கள் எல்லாமே மோனிகாவை சூழும். பட் ஒன்ஸ் கிருபாகருக்கும் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் இருக்குன்னு தெரிய வந்த உடனே மோனிகாக்கு தான் செய்யறது எந்த தப்பும் இல்லைன்றது தோண ஆரம்பிச்சது. அப்படி மோனிகா செய்யறது தப்புனா கிருபாகர் செய்யறதும் தான் தப்பு அப்படின்ற எண்ணங்கள் அவங்களுக்கு கான்பிடன்ஸை கொடுக்க ஆரம்பிச்சது. சோ பயந்து பயந்து வீட்டை விட்டு வெளியே போன மோனிகா தைரியமா அந்த கான்ஸ்டபிளோட வெளியே போக ஆரம்பிக்கிறாங்க. அடிக்கடி மீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படி ஒரு வாட்டி மோனிகாவும் அந்த கான்ஸ்டபிளும் ஒரு ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டு இருக்கும் போது கிருபாகரோட ஃப்ரெண்ட் என்ன பண்ணிடுறாரு, மோனிகாவும் அந்த கான்ஸ்டபிளும் சிரிச்சு சிரிச்சு அந்த ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டுட்டு இருக்கதை பாத்துறாரு. இமீடியட்டா ஒரு போட்டோ எடுத்து கிருபாகருக்கு அனுப்பிச்சு வச்சிடறாரு. கிருபாகருக்கு இந்த போட்டோவை பார்த்த உடனே பயங்கரமான கோபம். இமீடியட்டா கிருபாகர் என்ன பண்றாருன்னா மோனிகாக்கு கால் பண்றாரு. எங்க இருக்கேன்னு கேக்குறாரு. உடனே மோனிகா நான் என்னோட ஃப்ரெண்டு வீட்டுல இருக்கேன்னு சொல்றாங்க. இமீடியட்டா போன்லயே கிருபாகர் சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாரு. மோனிகா நீ போய் சொல்றேன்னு பச்சையா தெரியுது. மோனிகா நீ ரெஸ்டாரண்ட்ல இருக்கிறத என் ஃப்ரெண்டு பார்த்துட்டான், அதை போட்டோ கூட எடுத்து வச்சுட்டான், நீயே வேணா பாரு அப்படின்னு சொல்லி போன்லயே கத்துறாரு. இமீடியட்டா வீட்டுக்கு வான்னு சொல்லி மிரட்டுறாரு. வீட்டுக்கு மோனிகா வந்த உடனே செம்மையான அடி விழுது. என்னதான் மோனிகா அந்த கான்ஸ்டபிள லவ் பண்ணியிருந்தாலும் கிருபாகர் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா நாங்க ரெண்டு பேரும் சாதாரணமா தான் பேசிட்டு இருந்தோம், ஏன் இப்படி இதுக்கு போய் என்ன அடிக்கிறீங்கன்னு மழுப்புறாங்க. ஆனா கிருபாகர் கேக்குறதா தெரியல, தொடர்ந்து மோனிகாவை அடிக்கிறான். நீ இனிமேல் அந்த கான்ஸ்டபிளை பார்க்கவே கூடாது, பார்த்தா உன்னையும் அடிப்பேன் அந்த கான்ஸ்டபிளையும் அடிப்பேன்னு சொல்லி என்னதான் கிருபாகர் மிரட்டினாலும் மோனிகா என்ன பண்றாங்கன்னா கிருபாகருக்கு தெரியாம தொடர்ந்து அந்த கான்ஸ்டபிள் கூடயே கான்டாக்ட்லயே இருக்காங்க. வீட்டுல நடக்கிற ஒவ்வொரு சம்பவத்தையும் போன் மூலமா தெரிவிச்சுக்கிட்டே இருக்காங்க. கிருபாகர் என்ன இப்படி எல்லாம் கொடுமைப்படுத்துறான் சொல்லி அழுகிறாங்க. அதற்கு அந்த கான்ஸ்டபிள் ஆப்வியஸா மோனிகாக்கு ஆறுதல் சொல்றாரு. இந்த கான்ஸ்டபிளோட இந்த ஆறுதல் வார்த்தைகள் மோனிகாக்கு அவர் மேல இருக்க பிணைப்பை காதல இன்னும் ஸ்ட்ராங் ஆக்குச்சு. கிருபாகரோட அடி உத வெறுப்பு இன்னும் கிருபாகர் கிட்ட இருந்து மோனிகாவை விலக வச்சது. இப்ப மோனிகா கிளியரா டிசைட் பண்ணிட்டாங்க அவங்க வாழ்ந்தா அந்த கான்ஸ்டபிள் கூட தான் வாழ போறாங்கன்னு. பட் பிரச்சனை என்னன்னா கிருபாகரும் சரி அவங்க அப்பா ராஜரத்னமும் சரி அந்த ஊர்லயே பெரிய ஆளுங்க. அண்ட் அந்த கான்ஸ்டபிள் கிட்ட பெரிய அளவுக்கு காசு எல்லாம் கிடையாது. சோ என்னதான் மோனிகா டிவோர்ஸ் வாங்கிட்டு இந்த கான்ஸ்டபிள் வீட்டுல தங்கினாலும் அவங்களால இப்ப வாழ்ந்த மாதிரி லக்ஸூரியஸான லைஃப் வாழ முடியாது. மறுபடியும் மிடில் கிளாஸ் லைஃப் தான் வாழணும். பிளஸ் இந்த ஃபேமிலியும் சாதாரண ஃபேமிலி இல்ல, அதனால கண்டிப்பா டார்ச்சரும் பண்ணுவாங்க. சோ மோனிகா என்ன பிளான் போட்டாங்கன்னா இந்த கான்ஸ்டபிளோட ஊரை விட்டு ஓடிடுவோம், ஆனா ஓடுறதுக்கு முன்னாடி அவனுங்களோட ஸ்கூல் பணத்தையே திருடலான்னு பிளான் போட்டாங்க. ஜியான் ஸ்கூலுக்கு தான் எக்கச்சக்கமான பணம் கொட்டி கிடக்கு, அந்த பணத்தை திருடுவோன்னு பிளான் போட்டாங்க. ஆக்சுவலா கிருபாகருக்கும் மோனிகாக்கும் கல்யாணமான ஆரம்ப கட்டத்துல மோனிகா அந்த ஸ்கூலோட அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. சோ அவங்களுக்கு கிளியரா தெரியும் எப்படி பணம் உள்ள வருது எப்படி வெளியே போகுதுன்னு. இப்ப மோனிகாவோட பிளான் என்னன்னா மறுபடியும் அந்த ஸ்கூலோட அதே அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல போய் வேலைக்கு சேரணும். அதனால மோனிகா என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க, கிருபாகர் முன்னாடி நடிக்க ஆரம்பிச்சாங்க. என்ன மன்னிச்சிருங்க, நான் செஞ்சதெல்லாம் தப்புதான், நீங்க என்னதான் ஊர் மேஞ்சிருந்தாலும் நான் ஊர் மேஞ்சிருக்க கூடாது, நான் இனிமேல் வேற எந்த ஆணையும் பார்க்க மாட்டேன், என்ன மன்னிச்சிருங்க, நீங்களும் நம்மளோட குழந்தைங்களும் தான் எனக்கு முக்கியம்னு கிருபாகரை கன்வின்ஸ் பண்றாங்க. எனக்கு வீட்டுல இருக்கவே ரொம்ப போரா இருக்குங்க, எப்பவுமே ஒர்க் ஷாப் தான் போயிட்டு இருக்கேன், இல்ல செமினார்ஸ் தான் அட்டன் பண்றேன், பழைய மாதிரி கொஞ்சம் ஸ்கூலோட அக்கவுண்ட்ஸை பாத்துக்கிறேனே, எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும், நான் காமர்ஸ் ஸ்டூடெண்ட் வேற, எனக்கு அக்கவுண்ட்ஸ் போடுறதுனா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கிருபாகரோட மண்டையை கழுவுறாங்க. கிருபாகரும் அதற்கு சம்மதிக்கிறாரு. இந்த ஸ்கூலோட அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்குள்ள மோனிகா நுழைய ஆரம்பிக்கிறாங்க. மோனிகா அந்த ஸ்கூலோட அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்குள்ள நுழைஞ்ச உடனே அந்த ஸ்கூலோட டிரான்சாக்சன்ஸ் எல்லாத்தையும் கவனிக்கிறாங்க. இந்த டிரான்சாக்சன்ஸ்க்கு நடுவுல நைஸா ஒரு 13 லட்சத்தை அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்பர் பண்ணிக்கிறாங்க. அடுத்த நாள் மார்க்கெட் போற நேரத்துல காய்கறி வாங்குற மாதிரி வீட்டை விட்டு வெளியே போய் ஸ்ட்ரெயிட்டா பேங்க்கு போறாங்க. இந்த 13 லட்சம் ரூபாய் பணத்தையும் வித்ரா பண்றாங்க. இந்த வித்ரா பண்ண பணத்தை எடுத்துக்கிட்டு நேரா எங்க போறாங்கன்னா இந்த கான்ஸ்டபிளோட வீட்டுக்கு தான் போறாங்க. கான்ஸ்டபிள் கிட்ட மொத்த காசையும் கொடுத்துறாங்க. இந்த மொத்த காசும் கொடுத்த பிறகு ரொம்ப நாள் கழிச்சு அந்த கான்ஸ்டபிளை பார்த்ததுனால ரெண்டு பேரும் உடல் உறவுல ஈடுபடுறாங்க. ஆக்சுவலா ஊரை விட்டு ஓடி போற பிளானுக்கு முதல்ல அந்த கான்ஸ்டபிள் ஒத்துக்கலதான். பட் ஒன்ஸ் நான் எப்படியாவது பணத்தை கொண்டு வந்துடுறேன்னு மோனிகா சொன்ன உடனே அவரும் மோனிகாவோட பிளானுக்கு சம்மதிச்சிட்டாரு. இவங்களோட பிளான் என்னன்னா ரெண்டு பேரும் இந்த பணத்தை எடுத்துக்கிட்டு கடப்பால இருந்து எஸ்கேப் ஆகி டெல்லிக்கு போறது தான். டெல்லியில அந்த கான்ஸ்டபிளுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான், அவனை வச்சு வீடு பார்த்து டெல்லியிலேயே செட்டில் ஆயிடுறது தான்.
இவங்களோட பிளான். அன்னைக்கு மோனிகா சந்தோஷமா அந்த கான்ஸ்டபிள் கூட இருந்த பிறகு மறுபடியும் வீட்டுக்கு போறாங்க. ஒரு சரியான நாள் பார்த்து ஊரை விட்டு ஓடலான்றதுதான் பிளான். வீட்டுக்குள்ள மோனிகா வந்த உடனே ரொம்ப அமைதியா கிருபாகர் உட்கார்ந்துட்டு இருந்தான். மோனிகா கிட்ட கிருபாகர் எங்க போனேன்னு கேட்டான். மோனிகா மார்க்கெட்டுக்கு போய் காய்கறி வாங்கிட்டு வரேன்னு கிருபாகர் கிட்ட காய்கறிகளை காட்டுறாங்க. இம்மிடியா மோனிகாக்கு செவ்வொல்லி அறவிழுது. அடுத்து கிருபாகர் கிட்ட இருந்து மோனிகாக்கு சரமாரியான அடிதான். ஆக்சுவலா முதல் முறை மோனிகா மாட்டினதுல இருந்தே கிருபாகர் என்ன பண்ணிருக்கானா, அவனோட விஸ்வாசி டிரைவரான ராமானுஜ வேலுவ மோனிகாவை ஃபாலோ பண்ண சொல்லியிருக்கான். அன்னையில இருந்து அவனும் மோனிகாவை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்திருக்கான். இவ்வளவு நாட்கள் ஆக்சுவலா மோனிகா நிஜமாவே அந்த கான்ஸ்டபிளை சந்திக்கவே இல்லை, அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா இன்னைக்கு மோனிகா அந்த கான்ஸ்டபிளை சந்திச்சதையும் பேங்க்கு போனதையும் இந்த டிரைவர் பார்த்துட்டான். பார்த்தது எல்லாத்தையும் ஒண்ணு விடாம அப்படியே கிருபாகர் கிட்ட ஒப்பிச்சுட்டான். இதுக்குதான் இப்போ மோனிகாக்கு அடி விழுது. மோனிகா அடியை தாங்காம ஸ்கூல்ல இருந்து 13 லட்சம் ரூபாய் திருடினதையும் ஒத்துக்கிறாங்க. இந்த கான்ஸ்டபிள் கிட்ட காசை கொடுத்ததையும் ஒத்துக்கிறாங்க. இதற்கு பிறகு கிருபாகர் மோனிகா விட்டு அந்த கான்ஸ்டபிளுக்கு கால் பண்ண சொன்னா, ஒழுங்கா அந்த காசை என் அக்கௌண்ட்லயே திரும்பி டெபாசிட் பண்ண சொல்லுன்னு சொல்ல சொன்னான். மோனிகாவும் அழுதுகிட்டே அந்த கான்ஸ்டபிளுக்கு போன் பண்ணாங்க. கிருபாகர் சொன்னது எல்லாத்தையும் அழுதுகிட்டே சொல்றாங்க. மோனிகா இதை சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே நடுவுலயே கிருபாகர் போன புடுங்குறான். கான்ஸ்டபிளே பிடிச்சு மிரட்டுறான், நாங்கெல்லாம் எவ்வளவு பெரிய ஆட்கள் தெரியும்ல, ஊர்ல உசுரோட இருக்க மாட்டே பாத்துக்க, நாளைக்கு உன் டிபார்ட்மெண்ட் வச்சு உன்னை அரெஸ்ட் பண்ணிருவேன், ஒழுங்கா பணத்தை கொண்டு போய் என் அக்கௌண்ட்ல டெபாசிட் பண்ணிருன்னு கிருபாகர் மிரட்டுறான். இந்த மிரட்டலுக்கு பயந்து போன அந்த கான்ஸ்டபிள் இம்மிடியட்டா அந்த காசு மொத்தத்தையும் தூக்கிட்டு பேங்க்கு ஓடுறாரு. கிருபாகர் பேர்ல அந்த மொத்த பணத்தையும் டெபாசிட் பண்றாரு. இந்த சம்பவத்துக்கு பிறகு கிருபாகர் என்ன பண்றானா, மோனிகாவை ரூம்குள்ள அடைச்சு வைக்கிறான். மோனிகாக்கு அந்த ரூமை விட்டு வெளியே வர அலோடு கிடையாது. இதை தவிர மோனிகாவோட செல்போனையும் அவன் உடைச்சிட்டான். சோ இனிமேல் மோனிகாவால வேற யாரையும் பார்க்க முடியாது, யாரு கூடயும் பேச முடியாது. சொந்த வீட்டிலேயே ஒரு கைதி போல மோனிகா ஒரு ரூம்ல அடைக்கப்பட்டாங்க. அவங்களுக்கு 3 வேளை சாப்பாடு மட்டும் வழங்கப்பட்டது. தனிமையில யாரு கூடயும் பேச முடியாமலும் வெறும் செவுத்தியை பார்த்து பார்த்து அழுது அழுது மோனிகா டிப்ரெஷன் ஸ்டேட்டுக்கு போறாங்க. ஒரு கட்டத்துல ரூம்குள்ள இருந்த தூக்கு மாத்திரைகளை அள்ளி வாயில போட்டுக்கிட்டு படுத்துட்டு தூங்கிடுறாங்க. ஆக்சுவலா அன்னைக்கு மோனிகாவோட லக்கி டே. தூக்கு மாத்திரைகளை மோனிகா எப்ப சாப்பிடுறாங்கன்னா, கிருபாகர் ஸ்கூலுக்கு கிளம்பின பிறகுதான் சாப்பிடுறாங்க. பட் ஸ்கூலுக்கு போன பிரபாகருக்கு ஆபீஸ்க்குள்ள நுழைஞ்ச அடுத்த 15 நிமிஷத்துலயே ஞாபகத்துக்கு வருது, அவனோட பர்சனல் டைரிய மோனிகாவோட ரூம்ல அவன் விட்டுட்டான். இம்மிடியட்டா அவன் என்ன பண்றானா, ராமானுஜ வேலுவை கூப்பிட்டு மோனிகா ரூம்ல இருக்க டைரியை எடுத்துட்டு வர சொல்றான். ராமானுஜலு மோனிகாவோட ரூம்குள்ள போனா அவங்க மயங்கி பெட்டை விட்டு கீழே கிடக்குறாங்க. கீழே ஃபுல்லா தூக்க மாத்திரைகளா இருக்கு. இந்த காட்சியை பார்த்த ராமானுஜலு இம்மிடியட்டா மோனிகாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறான். ஹாஸ்பிட்டல்ல அதிர்ஷ்டவசமா மோனிகாவை எப்படியே காப்பாத்திடுறாங்க. அந்த ஃபேமிலி செல்வாக்க வச்சு சூசைட் கேஸ் எதுவும் ஃபைல் ஆகாம பாத்துக்கிறாங்க. மோனிகா சூசைட் அட்டம்ப் பண்ணதை பார்த்த கிருபாகரோட அப்பா, டி அந்த பொண்ணை இனிமேலாவது அடைச்சு வைக்காதரா, அந்த பொண்ணை மன்னிச்சு விடுறான்னு எவ்வளவோ கிருபாகரை கன்வின்ஸ் பண்ண பாக்குறாரு. ஆனா கிருபாகர் கேக்குற மாதிரி தெரியல. ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு போன உடனே மறுபடியும் மோனிகாவை அடைச்சு வைக்கிறாங்க. மறுபடியும் அடுத்த சில நாட்கள்ல மோனிகா சூசைட் அட்டம் பண்றாங்க. மறுபடியும் அதிர்ஷ்டவசமா உயிர் பழச்சுக்கிறாங்க. 2 வாட்டி மோனிகா சூசைட் அட்டம் பண்ண பிறகு மோனிகாவோட பெற்றோர்கள் சும்மா இல்ல. சோ மோனிகாவோட பெற்றோர்கள், கிருபாகரோட பெற்றோர்கள் பிளஸ் சர்ச்சில் இருந்து எல்லாம் வந்து இந்த கப்பலுக்கு கவுன்சிலிங் கொடுக்கறாங்க, அட்வைஸ் பண்றாங்க. கடைசியா கிறிஸ்துக்கு முன்னாடி ரெண்டு பேரும் ஒன்னா ஒத்துமையா வாழ்றதா சம்மதிக்கிறாங்க. முதல் 10 நாள் எல்லாம் ஒழுங்கா தான் போச்சு. பட் 10 நாளைக்கு பிறகு கிருபாகரால மோனிகா சுதந்திரமா சுத்துறத ஏத்துக்க முடியல. அவனை பொறுத்த வரைக்கும் மோனிகா துரோகம் செஞ்சவ, அதற்கான சரியான தண்டனையை அவன் இன்னும் அனுபவிக்கல. மோனிகா சில சமயங்கள்ல நார்மலா சிரிக்கிறதும் சந்தோஷமா இருக்கிறதும் கிருபாகருக்கு சுத்தமா பிடிக்கல. அவன் மோனிகாவை இந்த 10 நாளைக்கு பிறகு பயங்கரமா வெறுக்க ஆரம்பிச்சான். இப்ப அவனுக்கு மோனிகாவை உடனே கொன்னே ஆகணும். அதனால கிருபாகர் மோனிகாவை கொலை பண்ற பிளான அவனோட விசுவாசியான லாயல் டிரைவரான ராமானுஜ வேலு கிட்ட சொல்றான். முதல்ல ராமானுஜ வேலு இந்த கொலைக்கு ஒத்துக்கல. ஐயா, எனக்கும் மனைவி இருக்கியா, நாளைக்கு நான் ஜெயில போயிட்டேனா என் மனைவி ரோட்ல தான் நிப்பா, என்ன விட்டுருங்கயான்னு சொல்றாரு. அதற்கு கிருபாகர், டேய் கேஸ் எல்லாம் வந்தா நான் பாத்துக்கிறேன்டா, எனக்கு தெரியாத ஆளுங்களா, கேஸ பத்தி எல்லாம் நீ கவலைப்படாத, இன்னைக்கு நீ 3 வேளை ஒழுங்கா சாப்பாடு சாப்பிடுறனா அது யாரால, எங்களால தானே, உனக்கு எவ்வளவு செஞ்சிருப்போம், நீயே யோசிச்சு பாரு, நாங்க மட்டும் இல்லனா இன்ன அடுத்துக்கு நீ எங்கயாவது பிச்சை எடுத்திருப்ப, உனக்கு கல்யாண காட்சி எல்லாம் நடந்திருக்கும் நினைக்கிற, எல்லாம் எங்களால தான்டா, எனக்காக இதை கூட செய்ய மாட்டியா, சரி போட்டும் விடு, கேஸ் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், அது மட்டும் இல்லாம நல்லா காசு பணம் தரேன் அப்படின்னு ராமானுஜ வேலுவை கன்வின்ஸ் பண்றான் கிருபாகர். 2013 பிப்ரவரி 22 கிருபாகரோட குழந்தைங்க எல்லாம் பெட்ரூம்ல தூங்கின பிறகு கிருபாகரும் ராமானுஜ வேலுவும் சேர்ந்து மோனிகாவை புடவைய வச்சு கழுத்து நெரிச்சு கொலை பண்றாங்க. இந்த கொலையை நிகழ்த்தின பிறகு கிருபாகர் முதல் அரவருக்கு சம சந்தோஷமா இருக்கான். அதற்கு பிறகுதான் அவனுக்கு பயம் வர ஆரம்பிக்குது. ஐயோ, இந்த கொலையில நம்மளே மாட்டிப்போமோன்னு கிருபாகருக்கு உதற ஆரம்பிக்குது. உடனே பயத்துல கிருபாகர் என்ன பண்றானா, அவங்க அப்பாவுக்கு போன் அடிக்கிறான். நடந்த எல்லா
எல்லா விஷயத்தையும் சொல்றான். இந்த விஷயத்தை கேட்ட உடனே ராஜரத்னமும் பதறாரு, நானா தெரியாம பண்ணிட்டேனா, என்ன காப்பாத்துனானா அப்படின்னு சொல்லி கிருபாகர் போன்ல அழுதுட்டு இருக்கா. உடனே ராஜரத்னம் என்ன பண்றாருன்னா, போன டிரைவர் கிட்ட கூடன்னு சொல்றாரு, டேய் இங்க பாரு மோனிகாவ உடம்ப எடுத்துக்கிட்டு நம்மோட ஸ்கூலுக்கு போற, ஸ்கூல்ல யாரும் இல்லாத கிரவுண்ட் ஏரியால மோனிகாவோட உடலை புதைக்கிற, அண்ட் ஒரு முக்கியமான விஷயம், இத நீ மட்டும் தான் தனியா பண்ற, கிருபாகர் இதுல கூட்டு சேர்க்காத, நீ மட்டும் தான் மோனிகாவோட பணத்தை புதைக்கணும், புரியுதா, உனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன், தயவு செஞ்சு இதை என் குடும்பத்துக்காக செய்யும் சொல்றாரு. ராஜரத்னம் சொன்ன மாதிரியே ராமானுஜயலு என்ன பண்றானா, மோனிகாவோட உடலை எடுத்துக்கிட்டு நடு ராத்திரியில ஸ்கூலுக்கு போறான். ஸ்கூலோட ஆபீஸ்க்கு பக்கத்துல இருக்க கிரவுண்ட் ஏரியால ஒரு பெரிய குழியை தோண்டி மோனிகாவோட உடலை புதைக்கிறான். ஒன்ஸ் ராமானுஜயலு மோனிகாவை புதைச்ச பிறகு எல்லா வேலையும் ஒழுங்கா முடிஞ்சிடுச்சியான்னு ராஜரத்னத்துக்கு போன் பண்ணி சொல்றாரு. இதை கேட்ட ராஜரத்னம் இமீடியட்டா கிருபாகருக்கு போன் பண்றாரு, டேய் இங்க பாரு அடுத்த சில நாட்களுக்கு வீட்டை விட்டு வெளியே எங்கேயும் போகாத, குழந்தைங்களை ஒழுங்கா பாத்துக்கோ, குழந்தைங்களையும் வெளியே விடாத, ஏன்னா குழந்தைங்க எதுனா தப்பா பேசிருச்சுன்னா பிரச்சனை ஆயிடும், அதனால பத்திரமா வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கோன்னு அட்வைஸ் பண்றாரு. இந்த கொலை நடந்த அடுத்த நாள் கிருபாகர் என்ன பண்றானா, டிரைவருக்கு 12 சவரன் தங்கத்தை தரா. இந்த 12 சவர தங்கத்தை தந்த பிறகு, டேய் இன்னும் ஒரே ஒரு கொலை பண்ணு, இதை விட ஜாஸ்தி தங்கம் நான் உனக்கு தரேன்னு சொல்றான். ஆக்சுவலா கிருபாகர் பண்ணது தப்புன்னு அவனுக்கு தெரியும், ஆனாலும் அவனுக்கு இன்னும் கொலை வெறி அடங்கல. அடுத்த அவனோட டார்கெட் யாருன்னா, வேற யாரும் இல்ல, மோனிகாவோட எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் ஆன அந்த கான்ஸ்டபிள் தான். இதை கேட்ட ராமானுஜ வேலுக்கு ஷாக்லாம் இல்ல, எப்படியும் ஒரு கொலை பண்ணியாச்சு, இன்னொரு கொலை பண்றதுனால பெருசா என்ன மாறிட போகுது அப்படின்னு அந்த டிரைவர் யோசிக்க ஆரம்பிச்சான். ஆனா டிரைவருக்கு இந்த கொலையில இருந்த ஒரே தடங்கள் என்னன்னா, கொல்ல போறது சாதாரண ஆள் இல்ல, ஒரு போலீஸ், ஏ தாராளமா அந்த பையனை முடிச்சிடலாம் யா, ஆனா என்னாலலாம் செய்ய முடியாதயா, அதுக்குன்னு ஆட்கள் இருக்காங்க, கான்ட்ராக்ட் கில்லர்ஸ் இருக்காங்க, என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தன் ஊர்ல இருக்கான், அவனோட அண்ணன் கூலிப்படையை சேர்ந்தவன் தான், அவன் கிட்ட வெட்ட வேண்டியதை வெட்டினா போதும், கரெக்டா முடிச்சு கொடுத்துருவான் யா, பார்க்க கொலை மாதிரியே தெரியாது, ஆக்சிடென்ட் மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு ராமானுஜயலு சொல்றான். அந்த டிரைவர் சொன்னதுக்கு கிருபாகரும் ஒத்துக்கிறான். அடுத்த சில நாட்கள்ல என்ன பிரச்சனை ஆகுதுன்னா, கிருபாகரோட வீட்டுல இருந்தாங்களே அவனோட 3 குழந்தைங்க, அந்த 3 குழந்தைங்களும் அம்மா எங்க அம்மா எங்கன்னு கிருபாகரை தொல்லை பண்ண ஆரம்பிச்சாங்க, ஒரு நாள் முழுக்க தொடர்ந்து அழ ஆரம்பிச்சாங்க. இந்த குழந்தைங்களோட அழுகைகளால டென்ஷன் ஆன கிருபாகர் மறுபடியும் அந்த குழந்தைகள் மேல கோவத்தை காட்டுவான், மறுபடியும் அந்த குழந்தைங்க இன்னும் பயப்படும், இன்னும் அழுகும். இதனால ஒரு கட்டத்துல கிருபாகரால இந்த குழந்தைங்களை சமாளிக்க முடியல. இப்ப கிருபாகரால இந்த 3 குழந்தைகளையும் அவனோட பெற்றோர்கள் வீட்டுக்கும் அனுப்ப முடியாது, ஏன்னா அப்பாக்கு தான் இந்த கொலை விஷயம்லாம் தெரியுமே தவிர அம்மாக்கு இந்த விஷயம்லாம் தெரியாது, அவனால அவங்க அம்மாவையும் ஃபேஸ் பண்ண முடியாது. சோ வேற வழி தெரியாத கிருபாகர் என்ன பண்றானா, மறுபடியும் டிரைவரை கூப்பிடுறான், உன்னோட மனைவியை வீட்டுக்கு வர சொல்லி என்னோட குழந்தைங்களை பாத்துக்க சொல்லுப்பான்னு சொல்றான். கிருபாகர் சொன்ன மாதிரியே ராமானுஜயலுவோட மனைவி டெய்லி கிருபாகரோட வீட்டுக்கு வராங்க, இந்த குழந்தைங்களை பாத்துக்கிறாங்க, ஆனா அவங்களாலையும் அந்த குழந்தைங்களை சமாளிக்க முடியல. சைமல்டேனியஸா ராமானுஜயலு அந்த டிரைவர் சொன்னாலும் ஒரு கூலிப்பட ஆளு, அந்த கூலிப்பட ஆளையும் கடப்பாக்கு கூட்டிட்டு வந்துடுறான். அந்த கூலிப்படை ஆளு அவனுக்கு உதவ இன்னும் 3 கூலிப்படை ஆட்களையும் கூட்டிட்டு வரான். இந்த 4 கூலிப்படை ஆட்களும் கிருபாகர் கிட்ட பேரம் பேசுறாங்க, சார் நீங்க சொன்ன மாதிரியே பக்காவா இந்த கொலைய ஆக்சிடென்ட் மாதிரி செஞ்சு முடிச்சிடலாம், ஆனா கொலை பண்ண போறது சாதாரண ஆள் கிடையாது, சோ ஒரு சின்ன பிசிறு தட்டினா கூட போதும் எல்லாருமே மாட்டிப்போம், அது மட்டும் இல்ல செத்தது போலீஸ்ன்றதுனால அவ்வளவு ஈஸியாலாம் இன்வெஸ்டிகேஷன் மூடிட மாட்டாங்க, சோ செலவு கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும் சார், எங்களுக்கு ஒரு புது காரும் 25 லட்சம் ரூபாய் பணத்தையும் கொடுத்துருங்க, நாங்க பக்காவா இந்த வேலையை முடிச்சிடறோம்னு அந்த கூலிப்படையை சேர்ந்தவங்க எல்லாம் சொல்றாங்க. இதன் அடிப்படையில அன்னைக்கே ஒவ்வொரு ஆளுக்கும் 1 லட்சம் ரூபான்ற பேர்ல 4 லட்சம் ரூபாய் கூலிப்படை ஆட்களுக்கு கிருபாகர் அட்வான்ஸா தரான், பிளஸ் ஒரு புது காரையும் தரான், காரியம் முடிஞ்ச பிறகு மிச்சம் 21 லட்சம் ரூபாய் தரதா சொல்றான். இதற்கு பிறகு கிருபாகரோட வீட்டுல என்ன நடக்குதுன்னா, தொடர்ந்து அவனோட குழந்தைங்க அழுதுகிட்டே இருக்கு, இந்த டிரைவரோட மனைவியால கூட சமாளிக்க முடியல, கிருபாகரும் அவங்க அப்பா சொன்ன மாதிரி எங்கேயும் வெளியே போறது இல்ல, யாரையும் மீட் பண்றது இல்ல, ஏன் அவன் ஒரு பொண்ணு கூட எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ல இருந்தானே அந்த பொண்ணு கூட கூட பேசுறது இல்ல. நிறைய நேரம் கிருபாகர் என்ன பண்ணுவானா, தனியா ஒரு ரூம்ல போய் தன்னைத்தானே பூட்டிப்பான், உட்கார்ந்து அழுதுகிட்டே இருப்பான். இப்படி டிப்ரெஷன்லயே அடுத்த சில நாட்கள் கிருபாகரோட வாழ்க்கை நகருது. அதற்கு பிறகு இந்த டிப்ரெஷனோட சேர்ந்து கிருபாகருக்கு பயமும் வர ஆரம்பிச்சிருது, எங்க அந்த கான்ஸ்டபிளை கொல்றது மூலமா நம்ம மாட்டிப்போமோன்ற பயமும் வர ஆரம்பிச்சிருது. அதனால அவனோட டிரைவரை கூப்பிட்டு, ராமா அந்த கான்ஸ்டபிளை கொலை பண்ற பிளான வேணா கேன்சல் பண்ணிடுவோமா, நான் அவனுங்களுக்கு ஆளுக்கு 1 லட்சம்னு 4 லட்சம் ரூபாய் கொடுத்தால அந்த காசை அவனுங்களே வச்சுக்கிட்டோம், காரை கூட அவனுங்களே வச்சுக்கிட்டோம், எனக்கு திருப்பி எதுவுமே வேணாம் ராமா, இந்த கொலையை நிறுத்திடுவோம், ஏன்னா கொல்றது சாதாரண ஆள் இல்ல போலீஸ், மாட்டிக்கிட்டோம் வச்சுக்கேன் குடும்ப மானமே போயிரும்னு பயமா இருக்கு, அதனால இந்த பிளானை நிறுத்திடுவோம் ராமான்னு கிருபாகர் ராமானுஜ வேலுக்கிட்ட சொல்றாரு. ஆக்சுவலா இந்த சமயத்துல எல்லாம் கிருபாகரே பயங்கர டிப்ரெஸ்ட் அண்ட் கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட்ல இருக்காரு, அவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, அவருக்கு காசு பணம் பதவி சொத்துன்னு எதுவுமே வேணாம், கொஞ்சம் நிம்மதி கிடைச்சா போதும், இதுல அவரோட 3 குழந்தைங்க வேற தொடர்ந்து அழுதுகிட்டே இருக்காங்க, அம்மா இங்க அம்மா இங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதனாலதான் கிருபாகர் என்ன பண்றாரு, அந்த
ஸ்கூலோட ஹெட் மாஸ்டர் ரமண ரெட்டியை மீட் பண்றாரு. நடந்த எல்லா உண்மையும் சொல்றாரு. என்னோட மூணு குழந்தைங்களை நீங்க பாத்துக்கிட்டா மட்டும் போதும், இந்த ஸ்கூலையே உங்க பேருக்கு டிரான்ஸ்பர் பண்ணிடுறேன் சொல்லிடுறாரு. ரமண ரெட்டிக்கு கிருபாகர் செஞ்ச கொலையை பத்தி தெரிஞ்ச உடனே அதிர்ச்சி இருந்தாலும் பயம் இருந்தாலும் அதை விட அவருக்கு அதிகமா இருந்த உணர்வு பேராசை தான், கிரீடு தான். ஆனா அந்த கிரீட ரமண ரெட்டி கிருபாகர் முன்னாடி காட்டிக்கல, இல்ல என்னால முடியாதுன்னு தான் பேருக்கு ரிஜெக்ட் பண்றாரு. கிருபாகர் அவரை கெஞ்சணும்னு வெயிட் பண்றாரு. அவர் நினைச்ச மாதிரியே கிருபாகர் கெஞ்சுறாரு, எனக்கு வேற வழியே இல்ல, தயவு செஞ்சு என்னோட குழந்தைங்களை பாத்துக்கோ, உனக்கு தேவையானது எல்லாமே நான் செஞ்சு தரேன்னு சொல்றாரு. ரமண ரெட்டியும் கடைசியில கிருபாகரோட ரிக்வஸ்ட அக்செப்ட் பண்றாரு. இந்த சூழல்ல கிருபாகர் அவர் சொன்ன மாதிரியே ஏப்ரல் மாசம் ரமண ரெட்டியோட பேர்ல ஸ்கூல்ல மாத்துறாரு. ரமண ரெட்டி கிட்ட அவரோட மூன்று குழந்தைகளையும் ஒப்படைக்கிறாரு. பட் ரமண ரெட்டியோட பேர்ல ஸ்கூல் மாறினா அடுத்த சில நாட்கள்லயே ரமண ரெட்டி கிருபாகர் கிட்ட என்ன சொல்றாருன்னா, உன்னோட மூணு பசங்களை சமாளிக்கவே முடியலப்பா, ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க, தொல்லை கொடுக்குறாங்க, நான் கூட பரவாயில்ல என்னோட மனைவியால சுத்தமா முடியல, உனக்கே தெரியும் எனக்கு ஒரு 10 வயசு பையன் வேற இருக்கான், இந்த பசங்கனால அவனோட வாழ்க்கையை மோசமா போயிட்டு இருக்கு, நாளுக்கு நாள் என் பையன் டிப்ரெஷனுக்குள்ள போயிட்டு இருக்கான், எங்களால உன்னோட பசங்களெல்லாம் சமாளிக்க முடியாதுப்பா, நீயே உன்னோட குழந்தைங்களை பாத்துக்கோன்னு சொல்லி கிருபாகர் வீட்லயே அவரோட மூன்று குழந்தைகளையும் விட்டுறாரு. ஆக்சுவலா இதை கிருபாகர் எதிர்பார்க்கவே இல்லை. அவர் இதுவரைக்கும் எடுத்தது எல்லாமே தவறான முடிவுகள். ஏன்னா அவரோட சொந்த மனைவியே கொன்னுட்டாரு, கூலிப்படைக்கு 4 லட்சம் ரூபாயும் ஒரு காரையும் கொடுத்து பணத்தை வேஸ்ட் பண்ணிருக்காரு. இப்ப அவரோட ஸ்கூலையே யாரோ ஒருத்தரோட ஹெட் மாஸ்டர் பேர்ல எழுதி வச்சுட்டாரு. பட் இதெல்லாம் விட பெரிய பிரச்சனை என்னன்னா, இவ்வளவு செஞ்சு அவரோட ப்ராப்ளம் சால்வ் ஆச்சான்னு பாத்தீங்கன்னா 1% கூட சால்வ் ஆகல. இன்ஃபேக்ட் அவரு மனைவியை கொல்றதுக்கு முன்னாடி இருந்த மனநிலையை விட இப்ப அவரோட மனநிலை இன்னும் மோசமா தான் இருக்கு. அதனால மறுபடியும் ஒரு தப்பான முடிவை எடுத்தாரு கிருபாகர். ராமானுஜ வேலுவை கூப்பிட்டாரு, அவரோட மூன்று குழந்தைகளையும் கொலை செஞ்சிடலான்னு சொன்னாரு. ஆக்சுவலா ராமானுஜ வேலு இதுக்கு சம்மதிக்கவே இல்லை. ராமானுஜ வேலு இதுக்கு சம்மதிக்கலன்னு உடனே மறுபடியும் கிருபாகர் அவரோட டிரைவரை எமோஷனலா பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சாரு. எக்கச்சக்க தங்கம் தரதா சத்தியம் பண்ணாரு. ராமானுஜ வேலுவும் பணத்தாசனால இந்த செயலுக்கு ஒத்துக்கிட்டான். கிருபாகரோட மூன்று குழந்தைகளையும் April 19 இந்த ரெண்டு பேரும் கழுத்தை நெரிச்சே கொலை பண்றாங்க. கொலை பண்ண அந்த மூன்று குழந்தைகளையும் மறுபடியும் ஸ்கூலுக்கே கொண்டு போய் அவரோட மனைவி உடல் பக்கத்திலேயே புதைக்கிறாங்க. அந்த மூன்று குழந்தைகளோட உடலை அங்க புதைச்சு முடிச்ச பிறகு கிருபாகர் என்ன பண்றாருன்னா, அவங்க அப்பாக்கு கால் பண்றாரு. அப்பா, நான் என்னோட குழந்தைங்களையும் கொன்னுட்டம்பான்னு அழுகுறாரு. ராஜரத்னத்துக்கு இந்த வார்த்தைகள் கேட்ட உடனே சரியான கோபம். ராஜரத்னம் இம்மிடியா கிருபாகரை திட்ட ஆரம்பிச்சாரு. கெட்ட கெட்ட வார்த்தைகள்ல திட்டி அந்த காலை கட் பண்ணாரு. இந்த கால் முடிஞ்ச அடுத்த சில நிமிடங்கள்ல கிருபாகர் அவரோட டிரைவர் கிட்ட என்ன சொல்றாருன்னா, எனக்கு ரொம்ப பசிக்குதுரா, வெளில எங்கேயாவது சாப்பாடு கிடைக்குதான் பாரு, கொஞ்சம் வாங்கிட்டு வான்னு சொல்றாரு. ராமானுஜ வேலுவும் கிருபாகருக்கு சாப்பாடு வாங்குறதுக்காக கார் எடுத்துக்கிட்டு நடு ராத்திரியில ஸ்கூலை விட்டு வெளியே கிளம்புறாரு. அந்த டிரைவர் சாப்பாடை வாங்கிட்டு திரும்பி அந்த ஸ்கூலோட ஆபீஸ் ரூமுக்கு வந்து பார்த்தா கிருபாகர் அங்க தூக்குல தொங்கிட்டு இருக்காரு. இந்த காட்சியை பார்த்த உடனே ராமானுஜ வேலுக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. இம்மிடியட்டா ராமானுஜ வேலு ராஜரத்னத்துக்கு போன் பண்றாரு. கிருபாகர் தூக்குல தொங்குற விஷயத்த சொல்றாரு. இந்த சூழல்ல ராஜரத்னத்துக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. கிருபாகரோட தற்கொலை வெளியே தெரிஞ்சா கூடவே அவரோட மனைவியோட கொலையும் அவரோட குழந்தைங்களோட கொலையும் வெளியே தெரிய வரும். அவங்களோட எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேரை பத்தியும் தெரிய வரும். சோ ஸ்கூலோட மொத்தமானமே காலி ஆயிடும். அண்ட் ஸ்கூல் நடத்துறவங்க இவ்வளவு மோசமா இருந்தா யார் தான் தன்னோட குழந்தைங்களை அந்த ஸ்கூல்ல வந்து சேர்ப்பாங்க? அது மட்டும் இல்லாம ராஜரத்னத்துக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஏரியால பெரிய பேர் இருந்துச்சு. அதை கெடுத்துக்க அவர் விரும்பல. அதனால அவர் என்ன பண்ணாருன்னா, ராமானுஜ வேலுவை சமாதானப்படுத்தினாரு. டே அவனை தூக்குல இருந்து கீழே இறக்கி அவனோட மனைவி குழந்தைகள் உடலுக்கு பக்கத்திலேயே புதைச்சிட சொல்லிட்டாரு. ராமானுஜ வேலுவும் ராஜரத்னம் சொன்ன மாதிரியே கம்ப்ளீட்டா கிருபாகரோட உடலையும் அதே ஸ்கூல் கிரவுண்ட்ல புதைச்சிடுறாரு. கிருபாகர் இறந்த பிறகு ராஜரத்னம் தான் அந்த ஸ்கூல்ல டேக் ஓவர் பண்றாரு. இப்ப அந்த ஸ்கூல் பேர் ஆக்சுவலா ரமண ரெட்டி பேர்ல தானே இருக்கு, அந்த ஸ்கூலோட ஹெட் மாஸ்டர் பேர்ல தானே இருக்கு. அவரை ஆளுங்களை வச்சு மிரட்டி திரும்பி தன்னோட பேருக்கே அந்த ஸ்கூலை மாத்திக்கிறாரு. இதற்கு பிறகு யார் யாரெல்லாம் கிருபாகரையும் அவரோட மனைவியையும் கேட்டு வராங்களோ அவங்க கிட்ட எல்லாம் கிருபாகரும் அவரோட மனைவியும் யூஎஸ்ல செட்டில் ஆயிட்டதா சொல்றாரு. குழந்தைங்களும் யூஎஸ்ல தான் இருக்கிறதா சொல்றாரு. ஆக்சுவலா இது மற்ற ரிலேட்டிவ்ஸ்க்குலாம் ஓகே, ஆனா மோனிகாவோட அம்மா இருக்காங்களே அவங்களுக்கு இது நாட் ஓகே. ஏன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் கிருபாகருக்கும் மோனிகாக்கும் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு. அதனால கிருபாகர் மோனிகாவை பூட்டி வச்சிருந்தான்ற வரைக்கும் தெரியும். சோ இந்த பிரச்சனைகள்ல இருந்து எல்லாம் விடுபடுறதுக்கு, தேவையில்லாதவங்களை பார்க்காம இருக்கிறதுக்கு, அதை பத்தி பேசாம இருக்கிறதுக்கு யூஎஸ்க்கு போயிட்டாங்கன்னு சொல்ற கதைலாம் அவங்களுக்கு ஓகே தான். ஆனா அட்லீஸ்ட் மோனிகாவோட கான்டாக்ட் நம்பரை யூஎஸ் நம்பரை ராஜரத்னம் தரணும்ல. ஆனா ராஜரத்னம் அதை கூட தர மாட்டாரு. மோனிகாவோட அம்மாவால அவங்களோட பொண்ணு கிட்டயோ இல்ல பேர பசங்க கிட்டயோ இல்ல மாப்பிள்ள கிட்டயோ பேச கூட முடியல. இது மோனிகாவோட அம்மாக்கு ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துச்சு. எங்க கிருபாகர் தன்னோட பொண்ணை கொன்னுட்டு தலைமறைவா இருக்கானோ, அந்த கொலையை பார்த்த சாட்சியங்களான தன்னோட பேரம்பேத்திங்களையும் மறைச்சு வச்சிருக்கானோ அப்படின்ற டவுட் மோனிகாவோட அம்மாக்கு எழுந்தது. அதனால மோனிகாவோட அம்மா தொடர்ந்து ராஜரத்னத்தை கான்டாக்ட் பண்ணிட்டே இருந்தாங்க. மோனிகாவோட டீடைல்ஸ் கேட்டுக்கிட்டே
ஜாலியா இருந்தாங்க. இப்படியே 1.5 வருஷம் போயிடுது. கடைசி வரைக்கும் ராஜரத்னத்தால மோனிகாவோட கான்டாக்ட் டீடைல்ஸ் தரவே முடியல. அதற்கு பிறகுதான் மோனிகாவோட அம்மா என்ன பண்றாங்க, போலீஸ் கிட்ட போறாங்க. பட் ராஜரத்னத்துக்கு ஆல்ரெடி அந்த ஏரியால செல்வாக்கு இருக்கிறதுனால போலீஸும் அந்த கேஸ பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. இதற்கு நடுவுல கடப்பாக்கு ஒரு புது சூப்பரிண்டன்ட் ஆஃப் போலீஸ் மாத்தப்படுறாரு. அவரோட பேரு நவீன் குல்லாட்டி. நவீனை பத்தி பேப்பர்ல செய்தித்தாள்கள் எல்லாம் எல்லாரும் பெருமையா பேசுறாங்க, ரொம்ப நேர்மையான ஆபீசர்னு சொல்றாங்க. சோ மோனிகாவோட அம்மா என்ன பண்றாங்கன்னா, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறதுக்கு பதிலா ஸ்ட்ரெயிட்டா நவீனோட ஆபீஸ்க்கே போறாங்க. நவீன் கிட்ட நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்றாங்க. அவர் என்ன பண்றாருன்னா, லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனை காண்டாக்ட் பண்றாரு. அவங்க கிட்ட இந்த மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட், இந்த கேஸ் ரெஜிஸ்டர் பண்ண சொல்லி ஆர்டர் போடுறாரு. பட் அவர் ஆர்டர் போட்டுமே இந்த கேஸ் ரெஜிஸ்டர் ஆகுது, ஆனா இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் ஒழுங்கா நடக்கல. அதனால நவீன என்ன பண்றாருன்னா, அவரே இந்த கேஸ்ல இன்ட்ரெஸ்ட் எடுத்து இறங்கி இந்த கேஸ விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. நவீன் இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆக ஆரம்பிச்சிட்டாருன்னு தெரிஞ்ச உடனே ராஜரத்னம் கடப்பா விட்டு வெளியூர் போக ஆரம்பிச்சாரு, அப்ஸ்காண்ட் ஆனாரு. இதற்கு நடுவுல நவீன் என்ன பண்ணாருன்னா, ஜியான் ஸ்கூலோட ஸ்டாஃப்ஸையும் ராஜரத்னத்தோட மனைவியையும் விசாரிக்க ஆரம்பிச்சாரு. அவங்க எல்லாரும் போலீஸ் கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, கடந்த ஒரு வருஷமா நாங்க கிருபாகரையும் மோனிகாவையும் சந்திக்கவே இல்லை, அவங்க யூஎஸ்ல செட்டில் ஆயிட்டாங்க. அதை தவிர ராஜரத்னத்தோட மனைவி ராஜரத்னம் சொல்லி கொடுத்த சில டைலாக்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ராவா போலீஸ் கிட்ட சொன்னாங்க. ஆக்சுவலா மோனிகாவோட அம்மா சரி கிடையாதுங்க, அவங்க மிடில் கிளாஸ் ஃபேமிலியை சேர்ந்தவங்க, அவங்க ஒரு பணப்பே. தொடர்ந்து அவங்க மோனிகா கிட்ட இருந்து காசு புடுங்கிக்கிட்டே இருந்தாங்க. இதனால மோனிகாக்கும் அவங்க அம்மாக்கும் நடுவுல இருக்க ரிலேஷன்ஷிப் ரொம்ப மோசமா போக ஆரம்பிச்சது. இதற்கு நடுவுல கிருபாகரும் மோனிகாவும் யூஎஸ்ல போய் செட்டில் ஆயிட்டாங்க. அவங்க யூஎஸ்ல போய் செட்டில் ஆன பிறகும் மோனிகாவோட அம்மா என்ன பண்ணாங்கன்னா, மோனிகா கிட்ட காசு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. பட் மோனிகா அவங்க அம்மாவை அவாய்ட் பண்ணிட்டாங்க. அதற்கு பிறகு மோனிகாவோட அம்மா என்ன பண்ணாங்கன்னா, என்னோட கணவர் கிட்ட வந்து காசு கேட்டாங்க, அவரும் காசு தர முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அதனாலதான் இந்த மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் டிராமா எல்லாம். ஆக்சுவலா மோனிகாவும் கிருபாகரும் ரொம்ப சந்தோஷமா யூஎஸ்ல இருக்காங்கன்னு ராஜரத்னத்தோட மனைவி சொன்னாங்க. ராஜரத்னமும் போலீஸ் கிட்ட போன்ல பேசும் போது இதே டைலாக் தான் சொன்னாரு. இதற்கு நடுவுல போலீஸ் என்ன பண்ணாங்கன்னா, மோனிகாவோட அம்மா கிட்ட இருந்து அந்த பொண்ணோட போன் நம்பர் வாங்கினாங்க. அந்த பொண்ணோட கால் ரெக்கார்ட்ஸ் செக் பண்ணாங்க. அந்த போன் நம்பரோட கால் ரெக்கார்ட்ஸ் செக் பண்ணா 2013 ஆண்டுல இருந்தே கிட்டத்தட்ட 1.5 வருஷமா அந்த போன் ஸ்விட்ச்டு ஆஃப் இருக்கு. 2013 ஏப்ரல்ல இருந்து கிருபாகரோட நம்பர் ஸ்விட்ச்டு ஆஃப் இருக்கு. இவங்க ரெண்டு பேரோட கால் ரெக்கார்ட்ஸ் செக் பண்ணும் போது இவங்க ரெண்டு பேரும் அடிக்கடி ஒரு நபர் கிட்ட பேசியிருக்காங்க. மோனிகா யார்கிட்ட பேசியிருக்காங்கன்னா, அந்த கான்ஸ்டபிள் கிட்ட பேசியிருக்காங்க. கிருபாகர் யார்கிட்ட பேசியிருக்காருன்னா, அவரோட விசுவாசியான அந்த டிரைவர் ராமானுஜ வேலு கிட்ட பேசியிருக்காரு. சோ அடுத்து ஆப்வியஸா போலீஸ் என்ன பண்ணுவாங்க, இவங்க ரெண்டு பேரையும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்து விசாரிச்சாங்க. விசாரிக்க வேண்டிய முறையில விசாரிச்சாங்க. இதற்கு பிறகு இவங்க ரெண்டு பேரும் அவங்களுக்கு தெரிஞ்ச மொத்த உண்மையும் உளறிட்டாங்க. இதற்கு பிறகு போலீஸ் நேரா அந்த சியான் ஸ்கூலுக்கு போது ராமானுஜ வேலு சொன்ன இடத்துல தோண்டி பார்த்தா நிஜமாவே 5 எலும்பு கூடு கிடைக்குது. இதற்கு பிறகு இந்த வழக்குல அந்த டிரைவரான ராமானுஜ வேலு கொலைய பத்தி தெரிஞ்சும் மறைச்ச காரணத்துக்காக ராஜரத்னம் அந்த ஸ்கூலோட ஹெட் மாஸ்டரான ரமண ரெட்டின்னு எல்லாருமே அரெஸ்ட் செய்யப்பட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த வழக்கு ஒரு விஷயத்தை பத்தி தான் கிளியரா பேசுது. எப்பவுமே டிவோர்ஸ் இஸ் பெட்டர் தன் மர்டர். நான் டிவோர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணல, ஆனா ஒருத்தரை நீங்க கொலை பண்ற அளவுக்கு போயிட்டீங்கன்னா அவங்க செஞ்ச துரோகத்தினால உங்க தாட்ஸ் ஃபுல்லா உங்களோட பார்ட்னரை கொலை தான் பண்ணி ஆகணும்ன்ற எண்ணம் நிரம்பி இருந்ததுன்னா அவங்கள கொலை பண்றதை விட பெட்டரான விஷயம் டிவோர்ஸ் தான். நீங்களே யோசிச்சு பாருங்களேன், கிருபாகரால அவரோட மனைவி கூட வாழ முடியலையா, அழகா அவரோட மனைவியை டிவோர்ஸ் பண்ணிட்டு அந்த குழந்தைங்களையும் அவங்க மனைவியோடய வாழ விட்டுட்டு அந்த குழந்தைங்களோட படிப்பு செலவை மட்டும் இவர் ஏத்துட்டு இருந்திருக்கலாம், ஏன் வேற ஒரு கல்யாணம் கூட பண்ணிட்டு போயிருந்திருக்கலாம். இதெல்லாம் சில பேருக்கு மாரலா கேட்கும் போது தப்புன்னு தோணும். ஆனா கிருபாகர் அவரோட மனைவியையும் குழந்தைகளையும் கொலை பண்ணிட்டு அவரும் தற்கொலை பண்ணிக்கிறத விட இது எவ்வளவோ பெட்டர். ஆக்சுவலா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, தன்னோட லைஃப் பார்ட்னர் தனக்கு துரோகம் பண்ண உடனே அவங்கள கொன்னுட்டா எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடும் நினைக்கிறாங்க. ஆனா உண்மையான பிரச்சனை என்னன்னா, இன்னும் நிறைய புது புது பிரச்சனைகளை தான் உங்களோட வாழ்க்கைக்குள்ள கொண்டு வர போறீங்க. அண்ட் அந்த பிரச்சனைகள் உங்களை மட்டும் இல்ல உங்களோட குடும்பத்தையே அழிச்சிடும். சிம்பிளா யோசிச்சு பாருங்களேன், கிருபாகர் நிஜமாவே டிவோர்ஸ் பண்ணிருந்தா இந்நேரத்துக்கு அந்த ஸ்கூலோட மானம் போயிருக்குமா, ராஜரத்னம் அரெஸ்ட் ஆயிருப்பாரா, அவரோட ஃபேமிலிக்கு இந்த அவப்பேர் வந்திருக்குமா. சோ என்ன பொறுத்த வரைக்கும் ஆல்வேஸ் டிவோர்ஸ் இஸ் பெட்டர் தன் மர்டர். அதுதான் இந்த கேஸும் சொல்லுதுன்னு நான் நம்புறேன். நன்றி, வணக்கம்.